அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகிய வரலாற்றை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கமா நகரத்திலே அந்த சமூக மக்கள் எண்ணற்ற துயரங்களையும் துன்பங்களையும் தினம் தினமும் கொடுத்து கொண்டே வந்தார்கள். அந்த நேரத்தில்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி ஒன்றை அனுப்புகின்றான். இது குர்ஆனிலே 68வது அத்தியாயம் 48வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான், நபியே, நீங்கள் உங்களது இறைவனின் கட்டளைக்காக பொறுத்திருங்கள். கோபம் தாங்காது மீன் வயிற்றில் சென்றவரை போல் நீங்களும் ஆகிவிட வேண்டாம். அவர் கோபத்தில் மூழ்கி சென்று மீனால் விழுங்கப்பட்டு அதன் வயிற்றில் இருந்து கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை நினைத்து பாருங்கள். அவருடைய இறைவன் அருள் அவரை அடையாதிருப்பின் வெட்ட வெளியான அந்த மைதானத்தில் எரியப்பட்டு நித்திக்கப்பட்டவராகவே இருந்திருப்பார். இறைவனின் அருள் அவரை அடைந்ததால் அவருடைய இறைவன் அவரை மன்னித்து தேர்ந்தெடுத்து அவரை நல்லவர்களிலும் ஆக்கி வைத்தான் என்று இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்த அந்த சம்பவத்தையும், அவர் இறைவன் ஆணையில்லாமல் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊரிற்கு சென்ற நிகழ்வையும், அதுபோல் நபியே, நீங்களும் கோபம் கொண்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹியை இறக்குகிறான். ஏன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு சென்றார்கள் என்ற வரலாற்றையும், அவர்கள் எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்ற வரலாற்றையும் விரிவாக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிமு 8வது நூற்றாண்டில் ஈராக்கில் இருக்கக்கூடிய நைனுவா என்னும் ஒரு பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த பகுதியிலே சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அவருடைய சமூக மக்களை சீர்திருத்தம் செய்து ஓர் இறைவனின் பக்கம் அழைப்பதற்காக அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த சமூக மக்களிடம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். பல்லாண்டுகள் இவர்கள் அந்த மக்களிடத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை பல்லாண்டு காலம் இவர்கள் தன்னுடைய அந்த சமூக மக்களிடத்திலே சொன்னார்கள். ஆனாலும் அவரது சமூகம் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தது. இதனால் மனம் வெறுத்து போன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவினுடைய ஆணை பெறாமல், அல்லாவினுடைய கட்டளை பெறாமல் அந்த ஊரில் இருந்து வெளியேறி வேறு ஊருக்கு பயணம் மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில்தான் அவர்கள் ஒரு கப்பலிலே ஏறி சென்றபோது அல்லாவினுடைய கட்டளை இல்லாமல் அவர்கள் சென்றதால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக அந்த கப்பலிலே ஒரு சோதனை ஒன்றை நிகழ்த்துகிறார். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் மேற்கொண்ட அந்த கப்பல் நடுக்கடலிலே தடுமாற தத்தளிக்க வைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இறுதியில் அந்த கப்பலில் இருந்து யாரேனும் ஒருவர் இறங்கினால் அந்த கப்பல் செல்லக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கினான் அல்லாஹ். அந்த நேரத்தில் அந்த கப்பலிலே பயணம் மேற்கொண்டவர்கள் சீட்டு குலுக்கி போட்ட நேரத்தில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் அங்கே வருவதை போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டார். அந்த நேரத்திலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழும்படி செய்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான் அவரை விழுங்கும்படி. அந்த சமயத்தில்தான் மீன் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதன் பிறகுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாவின் ஆணையின்றி ஊரை விட்டு வெளியேறியதால் மிகப்பெரிய குற்றம் என்பதை உணர்ந்தார்கள். அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். அதாவது, அல்லாவே, உன்னை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை, நீ மிக பரிசுத்தமானவன், நிச்சயமாக நானே
அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தனை செய்தார்கள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பிரார்த்தனையை, அந்த தஸ்பீக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்த மீனில் இருந்து வெளியேறச் செய்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 37வது அத்தியாயம் 139வது வசனத்திலிருந்து 146வது வசனம் வரைக்கும், மற்றும் 21வது அத்தியாயம் 88வது வசனத்திலிருந்து 89வது வசனம் வரைக்கும் இங்கே கூறுகிறார். அதைத்தான் அல்லாஹ் 68வது அத்தியாயம் 48, 49, 50 ஆகிய வசனங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், அவசரப்பட்டு உங்கள் மக்கள் உங்களை துன்புறுத்துகின்றார்கள் என்பதற்காக மீன் வயிற்றிலே இருந்தவரை போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம் என்று இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இறக்குகிறான். பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் வேதனை செய்ய நாடிய போது அந்த மக்கள் அல்லாஹ்வினுடைய சோதனை, அல்லாஹ்வினுடைய வேதனை தங்கள் மீது இறங்கப் போவதை உணர்ந்த அந்த சமூக மக்கள் அல்லாஹ்விடம் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் என்பதை இங்கே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 10வது அத்தியாயம் 98வது வசனத்திலே கூறுகிறார். ஆக அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விடம் அதிகமதிகமாக பாவ மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். கேட்கக்கூடிய மக்களின் பாவத்தை மன்னிக்கிறான். அந்த மக்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரியதால் அந்த மக்களிடத்திலே அல்லாஹ் தன்னுடைய வேதனையை இறக்காமல் இருந்தான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த மக்கள் திருந்திய பிறகு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேலும் 100,000 மேற்பட்ட சமூகத்திற்கு, மக்களுக்கு அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பியதை 37வது அத்தியாயம் 147 மற்றும் 148வது வசனங்களிலே அல்லாஹ் கூறுகிறான், நாம் அவரை 100,000 அல்லது அதற்கும் அதிகமான மக்களிடம் நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தோம். அவர்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டார்கள். ஆதலால் நாமும் அவர்களை ஒரு நீண்ட காலம் வரையில் சுகமாக வாழ வைத்தோம் என்று இங்கே அல்லாஹ் கூறுகிறான். ஆக அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட அந்த பிரார்த்தனையை நாமும் தினமும் கேட்க வேண்டும். அதே போல பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணற்ற துவாக்களையும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த துவாவையும் நாள்தோறும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு அல்லாஹ்வின் மூலமாக நெருங்கக்கூடிய வரக்கூடிய சோதனையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக, நல்வழியிலே நம் அனைவரையும் செலுத்துவானாக. அப்படிப்பட்ட உன்னதமான மக்களாக நம் அனைவரும் இருப்பதற்கு அல்லாஹ்விடம் அதிகமதிகமாக நாம் துவா செய்வோம்.